அன்பு நண்பர்களுக்கு சயின்ஸ் ஃபீடிங் சேனலின் இனிய வணக்கம். தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் ஆசிரிய நண்பர்களே, பிஜிடிஆர்பி தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு தெரியுது. டிப்ஸுங்கிறது எங்கேயோ பேப்பர்களில் எடுத்ததில்லை, என்னுடைய நண்பர்கள் நான் பார்த்து வெற்றி பெற்ற அந்த மனிதர்கள் பயன்படுத்திய சூட்சமங்கள், அவர்களுடைய வியூகங்கள், வெற்றி ரகசியங்கள், இது நான் நேரடியாக பார்த்த அனுபவங்களை தான் இங்கே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ப்ரிப்பரேஷன் டிப்ஸில் ஃபஸ்ட் வால்யூமில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய தயாரிப்பின் முதல் படியாக நான் சொன்ன விஷயம், நீங்களே நல்ல ரிசர்ச் புக்கு, ஃபேமஸான ஆத்தர்ஸோட கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல ஃபெமிலியர் ஆத்தர்ஸோட புக்ஸை வாங்கி நீங்களே ஓனாக உங்களோட நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நோட்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் நெருக்கி எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய காலங்கள் இருக்குது நமக்கு. இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் முடிச்சாச்சுங்க, அடுத்து என்ன சார் பண்ணோம், படிக்க வேண்டியது தான். இதில் படிக்கிறதுல என்ன பெரிய விஷயம்னா, எல்லாமே படிக்கிறோம், காலங்காலமாக படிக்கிறோம், தேர்வுகளை கடந்துடுறோம், ஆனால் அந்த வெற்றி மட்டும் வரமாட்டேங்குது. அப்போ எப்படி படிக்கிறோங்கிறதுல தான் தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த இடம் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டிய இடம், ஏன்னா நம்ம எங்கே தவறுகிறோமோ அந்த இடத்த சரி பண்ணால் தானே மறுபடியும் தவறு வராமல் தடுக்க முடியும். ஆக்சுவலாக அந்த ப்ரிப்ரேஷன் சம்மந்தமாக சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இந்த அரசு பணி அப்படிங்கிற வரம் நமக்கு வேணும்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு தவம் செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் வரம் வேண்டுமென்றால் தவம் செய்ய வேண்டும் தானே. அப்போ அது கொஞ்சம் வருத்திக்கொள்ள தான் இருக்கும். நமக்கு வாழ்வியல் சூழ்நிலைகள் வேறு வேறையாக இருக்கலாம், வயது, குடும்ப சூழல், குடும்ப பொறுப்புகள், வேலைவாய்ப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஜெயிக்க முடிந்தால் தான் வெற்றி கணியை பறிக்க முடியும் நண்பர்களே. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன்ஸில் சில டிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இருக்கிற டைம் உங்களோட நாலேஜுக்கு ஒரு அசம்ஷனில் ஒரு பர்டிகுலர் டைம், ஒவ்வொரு யூனிட்க்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், இத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்காக டைம் அலாட் பண்ணுங்கள். ரைட், அலாட் பண்ணி இப்போ ஒரு யூனிட் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. அதில் இப்போ முக்கியமான விஷயங்கள் என்ன வருதோ அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் எடுத்த நோட்ஸ்லேருந்தே கூட, இப்போ நீங்கள் அறிவியல் பாடங்களாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெலாம் நிறைய ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ் இருக்கும். இதையே நேரடியாக நிறைய கேள்விகளாக வருகிறது. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் வித்தியாசமான குறியீடுகளோட அந்த வி எங்கே இருக்கணும், பி எங்கே இருக்கணும், டோ எங்கே இருக்கும், இன்டகிரேஷன் எங்கே இருக்கும், இந்த மாதிரியான ஒரே அந்த ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அந்த சில ஃபேக்டர்ஸை மட்டும் மேலே கீழே மாற்றி போட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நேரடி கேள்விகள் நிறைய அறிவியல் பாடங்களில் வர வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. நீங்கள் அறிவியல் பட்டதாரிகளாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸை மட்டும் தனியாக எடுத்து எழுது, திரும்ப 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 ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வேஸ்ட் பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு அதில் எழுதி எழுதி பாருங்கள். ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று, பாட புரிதல் இருக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து மைல்டு சேஞ்சஸை பண்ணிடுறாங்க. அதாவது டிவிஷனில் இருக்க வேண்டியது மல்டிப்ளிகேஷனில் வைக்கிறாங்க, மேலே இருக்க வேண்டியது கீழே வச்சு, இப்படி சின்ன மாற்றங்கள் செய்யும்போது நம்ம குழம்பி அந்த விடையை விட்டுடுறோம். இந்த தவறுகள் நம்ம கடந்த காலங்களில் செஞ்சுருப்பீங்க, நான் அதுதான் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தனியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி எழுதி பாருங்கள். கண்ணில் படுற மாதிரி அதை அடிக்கடி பார்த்துட்ருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த மாதிரி நேரடி கேள்விகள் நிறைய இருக்குது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க. ரெண்டாவது விஷயம் நண்பர்களே, நம்ம இப்போ ப்ரிப்ரேஷனோட வலிமைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வறையில் பதட்டம் இல்லாமல், பதட்டமான சூழலில் பதட்டம் இல்லாமல் உங்களால் நீங்கள் படித்த விஷயங்களை நினைவு கூர்ந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் சக்ஸஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவும் படிச்சிருக்கேன், அதுவும் படிச்சிருக்கேன், அதை பார்த்துருக்கேன், ஞாபகம் வர மாட்டேதுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா அதுக்கு பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அந்த தேர்வு வரையில் அந்த நேரத்தில் உங்களால் மிக தெளிவாக உங்களுடைய நினைவு பகுதியிலேருந்து அதை ரெக்கவர் பண்ணி கரெக்டாக இது தான் அப்படின்னு அந்த காங்க்ரீட் ஆன்சரை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களோட பயிற்சி இருக்கணும். அந்த திறன் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். எழுத வேண்டிய பாடங்கள் இருந்தாக்கா மொழி பாடங்களை தவிர அநேகமாக அதுலேயும் சில சிக்கல்களான ஏரியா இருக்கலாம், இலக்கணங்கள் இருக்குது, அதெல்லாம் எழுதி பாருங்கள். அறிவியல் பாடங்கள், கணித பாடங்கள்லாம் கண்டிப்பாக எழுதி எழுதி பாருங்கள். நிறைய வேஸ்ட் பேப்பர்ஸ் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருங்க. இன்றைக்கி முடிச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் புதிய பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் பாடத்தை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் எல்லா விஷயத்தையும், பத்து யூனிட்டையும் எப்படி சார் அட்டே டைமில் நம்ம ரீகால் பண்ண முடியும்னா, இந்த பயிற்சி தான். ஒரு நாளும் சின்ன சின்னதாக இருக்கும்போதே அதை ஒரு கதை கூட சொல்வார்கள், ஒரு சின்ன
ஒரு கன்றுக்குட்டி இருக்குனாக்கா அதை டெய்லி ஒரு ஒரு முறை தூக்கி தூக்கி வச்சிங்கன்னா ஒரு பெரிய மாடு ஆகும்போது கூட அதை நம்மளால் தூக்க முடியுன்றாங்க. அது பயிற்சி. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மாட்டை நம்மளை தூக்க சொன்னால் தூக்க முடியாதுன்னு ஓவர்லோடு, அது பழக்கப்படாத விஷயம். அது மாதிரி தான் நம்ம இந்த சிலபஸுங்கிறதும் 10 யூனிட்டையும் அட்டே டைமில் தூக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. முதல் நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள முக்கிய விஷயங்களை ரீகால் பண்ணி எழுதி பார்த்துட்டு அடுத்த நாள் பாடத்துக்கு வாங்க. நம்ம பள்ளி மாணவர்களும் சரி நம்மளும் சரி, நம்மளும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தானே, புது புது விஷயங்களை படிக்க படிக்க பழைய பழைய விஷயங்களை மறந்துக்கிட்டே இருந்தாக்கா இது வந்து ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ் ஆகிடும். எங்கேயுமே நம்மளால் அதை ஸ்டோரேஜ் பண்ணி திரும்ப ரெக்கவர் ஸ்டோரேஜாக பண்ண முடியாது. மீண்டும் தேவைப்படும் போது எளிதாக நினைவுபடுத்தி தேர்வறையில் கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஸ்டோரேஜ் தான் முக்கியம். அந்த மாதிரி நம்ம நினைவில் கொண்டு போய் அதை வைக்க மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கு இது முக்கியம், சிறு சிறு பகுதிகளாக படிங்க. அடுத்த நாள் படிக்கும்போது முதல் நாள் படித்ததை இதை நினைவுபடுத்தி வரலன்னா திரும்ப அதையே படிங்க. அப்படி சின்ன சின்ன யூனிட்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஏற்றிக்கிட்டே வாங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களாட்டி ஞாபகப்படுத்தி எடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை படித்தது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய வெற்றி பெற்ற நண்பர்களோட வெற்றி ரகசியம் நான் பார்த்துருக்கேன். அந்த குரூப் டிஸ்கஷன், அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை எடுத்துப்பாங்க, இல்லை ஒரு கான்செப்ட் ஒரு பார்ட் ஏதோ ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொருத்தவங்களாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல எல்லாருமே அசம்பிள் ஆகி அந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது என்னாகும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி நம்ம முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்ச விஷயம் அடுத்தவங்க அதை படிச்சிருப்பாங்க. அப்போ இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் அதை ஞாபகப்படுத்திக்க முடியும். இந்த முறையில் வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். வெற்றி பெற்று தேர்வு பணிக்கு போனவங்க இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுற சார் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த கோச்சிங் சென்டர் போய் படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு முக்கிய வாய்ப்பு. அவங்களுடைய பாடங்களை இது மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு மூணு நண்பர்களான நண்பர்கள் பக்கத்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா, ஒரே பாடங்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு நாள் இந்த யூனிட் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்துட்டு அதில் உள்ள முக்கிய விஷயங்களை கேஷுவலாக நீங்கள் பேசிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ண ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணுங்கள். அதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் நாலு பேர் படித்த அளவுக்கு நீங்கள் படித்ததாகிடும். நீங்கள் நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நாலு பேரும் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுருக்காங்களோ அவ்வளோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஆக அந்த குழு கலந்தாய்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குரூப் டிஸ்கஷன் மெத்தட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட் நண்பர்களே. அது வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய பாட அறிவிலோ இப்போ உங்களோட பாடம் சேம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து இதை நீங்கள் பண்ணுங்கள். இது மெமரி டெக்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எளிதாக டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு மிஸ் ஆகிருக்காது. நம்ம ஒரே ஆள் படிக்கிறத விட நாலு பேர் பேசும்போது அந்த யூனிட்டில் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவும் தவற விட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை குரூப் டிஸ்கஷன் பண்ணி அது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி நீங்கள் கவனிக்காத விஷயங்களை விட்டுருக்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அதையும் கவனித்து அதை படிச்சுட்டு போனீங்கன்னா வெற்றி பெறுவது ரொம்ப எளிதாக இருக்கும் நண்பர்களே. அதான் நம்ம ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டிதான் இருக்கிறது, வேறு வழி கிடையாது. என்ன அப்படின்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுதான் வாய்ப்பு அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி ஆகணும். அதனால் நண்பர்களே, இந்த மாதிரியான உங்களுடைய தயாரிப்பு முறைகளை வெற்றி பெற்றவர்களுடைய எந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம என்ன எந்த இடத்துல தவற விட்டோமோ அதை இங்கே சரி பண்ணிக்கலாம். இது என்னோடய அனுபவங்களில் நான் கண்ட அனுபவங்கள்லேருந்து உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே நண்பர்களே, அது தேர்வு தேதி எப்போ வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தேர்வு தேதியை பொறுத்த வரைக்கும் நாம் தான் தேர்வை நெருங்க வேண்டும், தேர்வு நம்மை நெருங்கக்கூடாது. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நம்மளை நெருங்கி வந்துட்டுருக்கக்கூடாது நண்பர்களே. இப்போ சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்றைக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நாம் தேர்வை நெருங்க வேண்டும், தேர்வு நம்மை நெருங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள் நண்பர்களே. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன், வரம் கிடைக்கவில்லை என்றால் தவம் போதவில்லை என்று தான் அர்த்தம். அதனால் உங்களுடைய அந்த தவத்தை அதிகப்படுத்துங்கள், ப்ரிப்ரேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணி வெற்றிக்கான. இவ்வளோ பெரிய விஷயமா சார்? ஆமாம், கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். அது தயாரிப்புங்கிறது பெரிய விஷயந்தான், வெற்றி பெறுதல்ங்கிறது பெரிய விஷயந்தான். ஏன்னா லட்சக்கணக்கானவர்கள் சில ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மட்டுமே பணிங்கிறது அப்போ ஒரு மிகப்பெரிய போட்டி களம் அது. அங்கே நம்ம ஜெயிக்க வேணும்னா அங்கே மிகப்பெரிய பயிற்சி தேவைப்படுகிறது. அதை தான் நான் தவம் என்று சொல்கிறேன். தவமாய் தவம் இருந்து பெற்றுவிடுங்கள் இந்த அரசு பணியை என்று சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching our video. Thanks from Science Feeding Channel.